வணக்கம். இன்று 13/11/2018 தருமபுரி மாவட்ட செய்திகள் வழங்குவது கண்ணன். தருமபுரி அரூர் அருகே மலை கிராமத்தில் பலாத்காரம் செய்யப்பட்டதால் உயிரிழந்த மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. இதனால் 3 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுகா சிட்லிங் மலை கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி 2 வாலிபர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டு கடந்த 10ஆம் தேதி இறந்தார். மாணவியை பலாத்காரம் செய்த இருவரையும் கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என்று பெற்றோர் உறவினர்கள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். 24 கிராம மக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கலெக்டர் மலர்விழி, SP மகேஷ்குமார் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று மாணவியின் தந்தை அண்ணாமலை SP மகேஷ்குமாரிடம் மாணவி அடித்து கொலை செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை மாற்றி பாலியல் பலாத்காரத்தால் இறந்ததாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மாணவியின் குடும்பத்திற்கு 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும், சரியான சிகிச்சை அளிக்காத டாக்டர்கள் மற்றும் 2 பெண் போலீசார் கோட்டப்பட்டி இன்ஸ்பெக்டர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைதான வாலிபர்களை தூக்கில் போட வேண்டும் என வலியுறுத்தினார். கோரிக்கையை நிறைவேற்றுவதாக SP உறுதி அளித்ததை தொடர்ந்து பிரேத பரிசோதனை செய்ய பெற்றோர் அதற்கான விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டனர். அதனை அடுத்து மாணவியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நேற்று இரவு ஒப்படைக்கப்பட்டது. இதற்கிடையில் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பலாத்காரம் செய்த வாலிபர் சரண், மாணவியை பலாத்காரம் செய்த சதீஷ் வயது 22 ஏற்காட்டில் பதுங்கி இருந்த போது நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். மற்றொரு வாலிபரான ரமேஷ் வயது 22 நேற்று சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பின்னர் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். விசாரணை அதிகாரி மாற்றம் சிட்லிங் மழைவாழ் மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப விசாரணை அதிகாரியான கோட்டப்பட்டி இன்ஸ்பெக்டர் முத்துகிருஷ்ணன் தற்காலிகமாக மாவட்ட ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் லட்சுமி கோட்டப்பட்டி இன்ஸ்பெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் மாணவி பலாத்கார வழக்கு குறித்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். தருமபுரி ஔவையார் அரசு மகளிர் பள்ளிக்கு ரூபாய் 5.52 கோடியில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள், அமைச்சர் KP அன்பழகன் தகவல். தருமபுரி ஔவையார் அரசு மகளிர் பள்ளிக்கு ரூபாய் 5.52 கோடியில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்தார். தருமபுரி ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு கலெக்டர் மலர்விழி தலைமை தாங்கினார். முதன்மை கல்வி அலுவலர் ராமசாமி முன்னிலை வகித்தார். பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் SR வெற்றிவேல் வரவேற்று பேசினார். விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டு 1027 மாணவிகளுக்கு ரூபாய் 37,73,000 மதிப்புள்ள விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கள்ளக்காதலி வீட்டில் தனியார் நிறுவன ஊழியர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த பெரிய மஞ்சவாடியைச் சேர்ந்தவர் ஜெயராமன் வயது 45, கூலி தொழிலாளி. இவரது மனைவி அனிதா வயது 32. இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவர்களது வீட்டின் அருகில் உறவினர் பழனிசாமி குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பழனிசாமியின் மூத்த மகன் அஜித்குமார் வயது 22. இவர் ஓசூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். அனிதாவிற்கும் அஜித்குமாருக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக கடந்த 6 மாதங்களுக்கு முன் அஜித்குமாரை ஜெயராமன் கண்டித்து தாக்கியுள்ளார். இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்காக கடந்த வாரம் அஜித்குமார் வீட்டிற்கு வந்தார். நேற்று முன்தினம் இரவு 9 மணிக்கு தனது வீட்டின் மொட்டைமாடியில் தூங்கச் சென்றார். நேற்று காலையில் பார்த்தபோது வீட்டில் அவர் இல்லை. இதனால் அவருடைய குடும்பத்தினர் பதற்றம் அடைந்தனர். அவரை அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்தனர். அப்பொழுது அனிதா வீட்டில் அஜித்குமார் உடலில் இரத்த காயங்களுடன் பிணமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டு இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பாப்பிரெட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அஜித்குமார் அனிதா வீட்டிற்கு சென்றது எப்படி, அவரை கொலை செய்தவர்கள் யார் என்பது பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இது தொடர்பாக ஜெயராமன் மற்றும் அவரது மனைவி அனிதாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். வணக்கம். இன்று 2018 நவம்பர் 13, மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் ராகுலும் சோனியாவும் ஜாமீனில் இருந்து வரும் நிலையில் அவர்கள் எப்படி எனக்கு நேர்மை சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கஜா புயல் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் கோழி பண்ணைகளில் தீவனம் நனையாமல் இருக்க படுதாவை பக்கவாட்டில் கட்டி தொங்கவிட வேண்டும் என்று ஆராய்ச்சி நிலையம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற சிறப்பாசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை எதிர்த்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தமிழ்நாடு உடற்கல்வி சங்கம் அறிவித்துள்ளது.
அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான நியூஸ் டே தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை முதல்வர் துணை முதல்வர் இணைந்து நாளை தொடக்கி வைக்கின்றனர். டிசம்பர் மாதத்தில் எண்ணெய் விநியோகம் குறைக்கப்படும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. சிறுமி ராஜலட்சுமி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் மனு அளித்துள்ளார். திருச்சியில் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் தொடங்கியது. 59 பணியிடங்களுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. முதல் நாளில் 7,000 இளைஞர்கள் குவிந்தனர். தேசியவாத அலை என்ற பெயரில் இந்தியாவில் வரதுசாரி கொள்ளையர்களால் போலி செய்திகள் விரைவாக பரவுவதாக பிபிசி நிறுவனம் நடத்திய ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் வரும் டிசம்பர் 7 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கி வரும் 19 வரை நடைபெறுகிறது. சர்தார் சிலையை பார்வையிட கடந்த நவம்பர் 11 வரையிலான 11 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக சரோவர் நர்மதா நிகாம் நிறுவன கண்காணிப்பு பொறியாளர் கனுங்கா கூறியுள்ளார். 61வது குடியரசு தின மாநில அளவிலான பள்ளி தடகள போட்டி நெய்வேலியில் உள்ள பாரதி ஸ்டேடியத்தில் 3 நடந்தது. இதில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி தபிதா 4 தங்கப்பதக்கங்களை வென்றார். அவர் நீளம் தாண்டுதலில் 5.9 மீட்டர் தூரம் தாண்டி புதிய போட்டி சாதனையையும் படைத்துள்ளார். அபுதாபியில் குறிப்பிட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தும் ரோந்து போலீசார் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசு வழங்கி பாராட்டி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டை அருகே ஹீலிகம் ஏரிக்கு தண்ணீர் வரும் கால்வாய் அடைக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கிராம மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நடிகை தீபிகா படுகோன் நடிகர் ரன்வீர் சிங் திருமணம் இத்தாலியில் நாளை நடைபெறுகிறது. திருமணத்திற்கு பின் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இந்தியா திரும்ப திட்டமிட்டுள்ளனர். IPL 2019 சீசன் போட்டி முழுவதும் நியூசிலாந்து அணி வீரர்கள் பங்கேற்று ஆட அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரங்களில் பூத்துக்குழுங்கும் காட்டு சூரியகாந்தி பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் வேறு மதத்தினர் நுழைந்ததாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் பாரம்பரியத்துக்கு குந்தகம் ஏற்பட்டதாக பரிகார பூஜை நடத்த தலைமை தந்திரி உத்தரவிட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 5வது நேற்று இரவு சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க ரதத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். சுப்ரீம் கோர்ட் விதித்த கடும் நிபந்தனைகளால் சிவகாசி பகுதியில் உள்ள 1,000 பட்டாசு ஆலைகள் நேற்று முதல் மூடப்பட்டன. இதனால் 800,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். அயர்லாந்தின் ஆழ்கடல் பகுதியில் 1,000 குட்டி சுறா மீன்கள் வளம் வருவதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேற்கு கடற்கரை பகுதியில் 2,500 ஆழத்தில் 100 பூனை சுறாக்களும் 1,000 முட்டை ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குரூப் 2 தேர்வில் ஜாதியை குறிப்பிட்டு பெரியார் பெயர் குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்த தவறுக்கு காரணமானவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புயல் திசை மாறியதால் கடலூர் பாம்பன் இடையே கரையை கடக்கிறது. விழுப்புரம் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு பாதிப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெண்கள் 20 கிரிக்கெட் கோப்பையில் அயர்லாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நக்சலைட்டுடனான துப்பாக்கிச் சண்டை மற்றும் குண்டுவெடிப்புக்கு இடையே சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதல்கட்ட சட்டசபை தேர்தல் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 2,991 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராமின் விலை 40 ரூபாய். பெட்ரோல் லிட்டர் 1க்கு 80.42 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 76.30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.